ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரிப்பன் பக்கோடாங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இதை வந்து டீ டைமில் ஒரு ஆப்டான இது ஒரு ஸ்நாக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு அளக்கக்கூடாது, பொட்டுக்கடலையை தான் நீங்கள் அரை கப் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கப்பி இருந்தாலும் இது வெடிக்கும், அதனால் நல்லா நைஸாக சலிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், அளவு பாருங்கள். அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அது கூட அரை கப் அளவுக்கு கடலை மாவு, 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் கொதிக்கிற எண்ணெய் இருக்குல்ல அதில் 1 கரண்டி அளவுக்கு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி தெளித்து பிசைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொஞ்சமாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிக்கும் போது பிடிக்கிறதுக்கு வரணும், உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். இந்த பதத்துக்கு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பதம் வரல அப்படின்னா கொஞ்சமாக 1 கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் அமுக்கி காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டு பக்கடா புளியிற அச்சில் வச்சு நம்ம இப்போ புளிய போகிறோம். இப்போ நம்ம எந்த குழா நீங்கள் புளியிறீங்களோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நம்ம இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் பிழிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு சுத்து மட்டும், அதாவது அதிகமாக சுத்தாமல் ஒரு சுத்து மட்டும் சுற்றி இந்த மாதிரி புளிஞ்சுக்கோங்க. எண்ணெயில் டைரெக்டாக புளியும்போது பிகினர்ஸாக இருந்தால் பார்த்து புளிங்க, கையில் போட்டுக்காதீங்க. இப்போ பாருங்கள், இது அப்படியே கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கி வரணும். ஓரளவுக்கு பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போடுங்க. பபுள்ஸ் அடங்கிறதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்க அப்படின்னா உடஞ்சிரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரும்போது நீங்கள் இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. ரெண்டு சைடும் நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக, உங்களுக்கு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இதை செஞ்சு கொடுங்க. நல்லா சுட சுட கிறிஸ்பியாக பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்க. இது இப்போ எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பியும் இதே மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும் இந்த மாதிரி புளிஞ்சு விடணும். நீங்கள் மேலும் மேலும் புளிஞ்சிங்க அப்படின்னா மாவு வேகாது, அதனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு சுத்து மட்டும் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வரணும். பாருங்கள், பபுள்ஸ் அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே திருப்பி போட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி அது வேகணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கருகின மாதிரி தெரியும். கரெக்டான கலரும் கரெக்டான பதமும் வரணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டு சைடும் பபுள்ஸ் அடங்கி வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை இந்த மாதிரி உதுத்து விட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10-15 நாள் இல்லை ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது, அவ்வளோ சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஒன்றே ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.